வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். குறைவான பொருட்கள்லையே டக்குன்னு செய்கிற மாதிரி ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு. எப்பொழுதுமே நம்ம வீட்டில் கோதுமை மாவு வச்சுருப்போம், அந்த கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது கூட காரத்துக்கு தகுந்தாப்பில் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் பிடிக்கலைனா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றனால வாயில் கடிப்படாது, அதுக்காக நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பொடி பொடியாக நறுக்கினா மல்லி இலை, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மாவுக்கு தக்கின உங்களுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசி மாவு சேர்க்கும் பொழுது தான் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக மொறு மொறுன்னு இருக்கும். ஏன்னா வெறும் கோதுமை மாவில் சேர்க்கும்போது நல்லா இருக்காது. இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தா தான் மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது வீட்டில் திரிச்ச இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, தேவைக்கு தக்கான சால்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1-2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு ஆப்ப சோடா விருப்பம் இல்லைன்னா 1-2 ஸ்பூன் தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாக பிசையக்கூடாது. கட்டியாக பிசைஞ்சு போட்டோம்னா போண்டா வந்து ஹார்டாக இருக்கும். அதே நேரம் ரொம்ப இலகுவாகவும் போடக்கூடாது. ரொம்ப இலகுத்தன்மை கொடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு நல்லா இலக்கமாக விட்டு நல்லா போண்டா போடுற அளவுக்கு பதம் வேணும். அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருங்க. இது யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். எப்பொழுதுமே நம்ம வீட்டில் கோதுமை மாவு வச்சுருப்போம், சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கட்டி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தெளித்து தெளித்து ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியாக போயிடும். போண்டா வந்து எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். இதை ஆப்ப சோடா சேர்த்துருக்க நல்லா உள்ளேயில் நல்லா உங்களுக்கு கூடு மாதிரி செமையாக இருக்கும். உங்களுக்கு யாரும் இது கோதுமை மாவில் செஞ்சதுன்னு சொல்லவே மாட்டாங்க. லேசாக மட்டும் தண்ணி தெளித்து இன்னும் கொஞ்சம் லேசாக இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. முதலே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி தெளிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. இதுதான் கரெக்டாக போண்டா போடுறதுக்கு சரியான பதம். எடுத்து நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு ஆயில் நல்லா சூடாக ஆகட்டும். நம்ம போடும்பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு கரிஞ்சு போயிடும், அதுக்காக தான். எப்பொழுதுமே ஆயில் ஹீட் ஆன உடனே, நம்ம போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளேயும் வேகும், வெளியிலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கோங்க போண்டாக்களை. இது அகல கடாயாக இருக்கனால ஒரே நேரத்தில் 10 போண்டா கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் சில்வர் கடாய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒட்டும் போட்ட உடனே. இது வந்து ஒட்டாமல் அப்படியே திருப்பி ஈஸியாக போட்டுடலாம் உங்களுக்கு.
ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. இது டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் யாரும் கெஸ்ட்டு வந்துட்டு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கும் நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த அளவு போதும், எடுத்துடலாம். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருப்பாக போயிடும். இதே போல் எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இது 1 கப்புக்கே வந்து உங்களுக்கு 20-25 போண்டா கிடச்சிச்சு. அருமையான கோதுமை போண்டா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.